ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ் சித்தன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு நந்தியை காணும் முறை, அதாவது சிவகாமி தேவி போகருக்கு கூறிய முறையை பற்றி இங்கு நாம் காண்போம். முந்தைய பதிவில் முக்கோண சக்கரத்தை பற்றி பார்த்தோம். இந்த முக்கோண சக்கரத்தின் மேல் கண் கூட்டல் ஈசன் கணேசன் இருக்கிறார் என்கின்றனர். அந்த கண் கூட்டல் ஈசன் கணேசனே நமது நெற்றிக்கண் இருப்பிடமாகும். நமது உடலில் முழுவதும் குண்டலினி சக்தி பரவி உள்ளது. முதுகு தண்டின் பின்புறம் பரவி இருக்கும். பலர் இதை பெண்பாம்பு சீறுவது போல் இருக்கும் என்பர். அதாவது சக்தி வடிவமானது நமது முதுகெலும்பு கீழ் நுனியில் இருந்து மேல் நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கும். அதையே நாம் குண்டலினி சக்தி என்று சொல்வோம். சுழுமுனை, மூச்சுக்காற்று மூக்கில் இருந்து உடலுக்கு திரும்பும் இடம், அதாவது புருவ மத்தி. இவ்வாறு நாம் பார்த்த அந்த அண்டசக்தியை இந்த முக்கோண சக்கரம் இழுத்து நம் உடலில் அண்டசக்தியோடு இணைக்கிறது. இதுவே போகர் கூறும் புருவ மத்தி நெற்றிக்கண் ஆகும். இதை வைத்துதான் நாம் நந்தியை காண வேண்டும் என்று சூட்சுமமாக கூறியுள்ளார். அனைத்து சித்த நூல்களிலும் நந்தி நந்தி என்று குறிப்பிடுவது இந்த சக்தியே. ஆகவே அன்பர்களே, இந்த பதிவில் நாம் நந்தி, நெற்றிக்கண், முக்கோண சக்கரம் மற்றும் சுழுமுனை, அதை அனைத்தும் பார்த்தோம். அடுத்த பதிவில் நாம் இன்னொரு முக்கிய செய்தியோடு காணலாம்.